ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு தோழி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுலபமான முறையில் மொறுமொறுப்பான வெங்காய பக்கோடை தான் செய்ய போகிறோம். வெங்காய பக்கோடை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க பக்கோடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பக்கோடை செய்ய நம்ம 1/4 கிலோ கடலை மாவு எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சமையல் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம மாவில் தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பக்கோடாவுக்கு தண்ணி கம்மியாக தான் சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இப்போ சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடாவை போட்டுக்கலாம். பக்கோடா போடும்போது நல்லா உதிரி உதிரியாக நம்ம போடணும். பக்கோடா நல்லா வேகணும், நல்லா வெந்து செவந்து வரணும். அதனால் நம்ம நல்லா கிளறி விடணும். நல்லா ரெண்டு சைடு நல்லா கிளறி விட்டோம்னா தான் நல்லா செவந்து பக்கோடா சூப்பராக வெந்து ரெடியாகும். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பக்கோடா ரெண்டு சைடு வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இப்போ நம்ம பக்கோடாவை எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற மாவியை நம்ம பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக 1 கருவேப்பிலை கொத்தை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வெங்காய பக்கோடா ரொம்ப சூப்பராக மொறுமொறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீக்கெலாம் இது ரொம்ப சிறந்த ஸ்நாக்ஸு, ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் அன்பு தோழிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.